அதாவது எல்லா ஃப்ளாப்புக்கு அப்புறமா ஒரு தமிழர் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு. அதில் இருந்து இந்த மூவியும் வந்து ஒரு விஸ்வரூப கம்பேக் தான். தலைவர் அழப்பறேன், நான் தலைவரோட ஃபேன், தலைவரோட எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த த்ரீ ஃபாஸ் செம்மையாக பண்ணியிருந்தாரு, அண்ட் செம்ம மாசிங் அல்டிமேட்டாக இருந்தது. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பிஜிஎம்ல வேற லெவல் சார். சான்ஸ் இல்லை, அது தலைவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வருவார் பாருங்கப்பா, செம்மையாக இருந்தது. அதே ஸ்டைல் அதே ஸ்வாட் இன்னமும் மாறுங்க. இந்த மூவி அதாவது எல்லா ஃப்ளாப்புக்கு அப்புறமா ஒரு தமிழர் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு. அதில் இருந்து இந்த மூவி வந்து ஒரு விஸ்வரூப கம்பேக் தான். சந்திரமுகி, கபாலி, ரெண்டு இந்த இதுக்கு அப்புறமா ஜெயலட் ஒரு பீஜம் வரும் பாருங்க, அவங்க மூணு பேரோட என்ட்ரி தரும். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து செம்ம அல்டிமேட்டா இருந்தது, அண்ட் வந்துட்டு தரமான சம்பவம். தலைவரோட அகப்பரெல்லாம் செம்மையாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆல்ரெடி பார்த்துட்டேன், செகண்ட் டைம் வீக்கெண்ட் வந்துருக்கேன், திருப்பியுமே மறுபடியும் போவேன். இஸ்ரோவில் வந்து தன்னை விமர்சிக்கா சார், இப்போ பையன் வந்து ஆர்எஸ்ஸிங் ரெண்டுமே வேறு லெவல் சிங். உங்கள் சூப்பர் ஸ்டாரை எப்படி யூஸ் பண்ணுவோம், இதுதான் வந்து டைரக்டர் மெட்டீரியல் இருந்தது, கரெக்டாக யூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது ஜுவராஜ் குமார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது ஒரு ஆண்டு எங்கேருப்பான் பார்க்கும்போது நல்ல சின்ன பையன் தான், ரித்திக்லாம் சொல்கிறாங்கன்னு நினச்சி நான். அதெல்லாம் கூஸ் ப்ரூஃப் போக மாட்டேதான், அதெல்லாம் வந்து இது இல்லை. இன்னும் கிளைமேக்ஸில் வந்து யார் ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஒரு அலப்புற மூவியில் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஐடி, ஐ ரியலி அப்ரிஷியேட் டைரக்டர் நெல்சன் பாஸ். ஒரு கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையா இருந்தது. ஆஸ் யூஷுவல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்க வந்தோமோ அதை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அமர் சட்டை ரிவ்யூ கொடுத்து கொஞ்சம் தியாகத்தை பார்த்துருங்க. அதாவது முன்னாடி முடிவு கொஞ்சம் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது, தப்பு. அது நல்லா இருந்ததுன்னா நல்லா சொல்லிட்டோம், ஓகே. அவரோட ரிவ்யூ கொடுக்குறாரு இன்னும் சொல்ல, பட் ஆனால் ஒரு ஒரு அதில் ஒரு பட்டினம் கறக்க மாதிரி இருக்கு. அந்த குவா சட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. எல்லாரும் சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க மூவியை. தங்க சட்டெல்லாம் போட்டு வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இதெல்லாம் போய் ரீச் ஆச்சு. ஒன்றுமே அவங்க ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். பீங் அ டயர்ட் பண்ண ரஜினிகாந்த், ஐ விஷ் ஆல் த டீம் வெரி சக்ஸஸ் ஃபார் திஸ் மூவி, அண்ட் விஷ் இட் மெனி மோர் மூவிஸ் கம்ப்ளீட்.